சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பாடம் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 10th மேக்ஸ்க்கான அஃபிஷியல் ஆன்சர் கி பார்த்தாலும் கிரேஸ் வாஸ் எதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லி ஃபுல் அப்டேட்ஸ் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தலாம் இந்த கொஸ்டின் பேப்பரில். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் ஆன்சர் கேம் என்ன வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க, அடுத்த எக்ஸாம் சயின்ஸ்க்கான வீடியோ ஈவினிங் அப்லோட் பண்ணிடுற வாட்ஸ்அப் சேனல் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ஆன்சர் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சிப்பா. அண்ட் செகண்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி ஓகேங்களா. செகண்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி உங்களுக்கு 2MN ஓகேங்களா, தான் உங்களுக்கு ஆன்சர். அண்ட் தேர்ட் ஒனுக்கு பாருங்கள், தேர்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ 0 ஓகேங்களா, அதான் ஆன்சர். அண்ட் ஃபோர்த் ஒனுக்கு பாருங்கள், ஃபோர்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ஸோ 0 அதான் ஆன்சர். அண்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு பாருங்கள், ஃபிஃப்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி ஓகேங்களா. ஸோ 5A அதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ அவரே பரவாயில்ல, எல்லா ஆன்சரும் கரெக்டாக கமெண்ட் மார்க் பண்ணியிருக்காரு. அண்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு பாருங்கள், சிக்ஸ்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டிப்பா. ஸோ ரோ மேட்ரிக்ஸ் அதான் உங்களுக்கு ஆன்சர். அண்ட் செவன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பிப்பா உங்களுக்கு. ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஓகேங்களா. இது வந்து அவர் தப்பு பண்ணியிருக்காரு நினைக்கிறேன், இன்ஃபினிட்டின் போட்டிருக்காரு நினைக்கிறேன். சப்போஸ் நான் ஏதோ தப்பு பண்ண கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை மாற்றி கூட வீடியோ திரும்பி போடுறேன் ஓகேவா. அடுத்து எயித் ஒனுக்கு பாருங்கள், எயித் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி உங்களுக்கு 3x+7y=0. அண்ட் நைன்த் ஒனுக்கு பாருங்கள், நைன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி 1 உங்களுக்கு. ஸோ 0 மற்றும் -8.8 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு அதுதான் உங்களுக்கு ஆன்சர் ஓகேங்களா. ஸோ பி ஆன்சர் உங்களுக்கு. அண்ட் பத்துக்கு பாருங்கள், பத்துக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஸோ 60° இஃப் த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த டவர், இது உங்களுக்கு 60 தான் உங்களுக்கு ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து லெவன்த் ஒன் பாருங்கள், லெவன்த் ஒன்னுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி ஓகேங்களா. 136.5 cm², அதான் உங்களுக்கு ஆன்சர். டுவெல்த் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஏவா, ஆமாம் ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு. ஸோ டுவெல்த் ஒன்னுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 4.3×5 ஓகேங்களா, 4/3×5. அடுத்து தேர்ட்டீன்த் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ஸோ இதை உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காப்ல, ஐ திங்க் ஒரு 2-3 தப்பு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இவர். ஸோ 13 உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ PF a=<1>, அதான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்து 14 பாருங்கள், கடைசி ஒரு மார்க்காக உங்களுக்கு டி ஆப்ஷன் ஓகேவா. ஸோ இந்த 11 மார்க்கில் எத்தனை மார்க் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க மார்க்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை மார்க் உங்களுக்கு வரும், கொஸ்டின் ஈஸியாக டஃபாக என்ன பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் ஈஸி தான், ரொம்ப கஷ்டமாக எதுவும் கேட்கல. ஸோ கிரேஸ் மாஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம் வாங்க. கிரேஸ் மாஸ் இருக்காங்களேன்னு சொல்லி அஃபீஸில் தனியாக வீடியோ போடுறேன், இது சின்ன ஒரு அனலைஸ்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ தனியாக கிரேஸ் மாஸ் இருக்காங்கன்னு சொல்லி அஃபீஸில் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் 7 வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ வந்து பார்த்துருங்க ஓகேவா. நம்ம சொன்ன மாதிரியே ஒரு 2 மார்க் எடுத்தாங்களா, இதுலேருந்து ஒரு 2 மார்க் ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 3, அடுத்து மேட்ரிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 4, அவ்வளோ 4 2 மார்க் இங்கே 8 மார்க் ஆச்சு, ஆடி 1 மார்க் 14 மார்க் ஆச்சு, 22 மார்க் ஆச்சு இங்கே உங்களுக்கு, 4 2 மார்க் ஆச்சு இப்போ இங்கே உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மாஸ்டர் எதுவும் கிடையாது, எல்லாம் சிம்புக் தான் கேட்டிருக்காங்க. 20 பாருங்கள், கொஞ்சம் ஏதோ கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இது எழுதிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 21 அதே மாதிரி தான், 22 அப்படி தான் கேட்டிருக்காங்க, 23. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு எக்ஸசைஸ், நம்ம சொல்லாத எக்ஸசைஸ் இதெல்லாம். ஸோ அடுத்து 24 பாருங்கள், இது மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பேஜ் மட்டும் கொஞ்சம் சைடாக இருக்குது. ஸோ அவர் எடுத்து அனுப்பிட்டார் அவசரத்தில். ஸோ வேறு வழி இல்லைன்னு நானும் இப்போ நான் இதையே எடுத்து போட்டுட்டேன். ஸோ பாருங்கள், ஸோ இது எழுதியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இது உங்களுக்கு செராட்டிக்ஸு எழுதியிருப்பீங்க, கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க. ஆளி 4 சொன்னால் இது ஒரு 5 ஆச்சு. ஸோ அடுத்து இது பாருங்கள், இதுவும் எழுதியிருப்பீங்க ப்ராபர்ட்டி, இது எழுதியிருப்பீங்க கண்டிப்பாக, இது 6 ஆச்சு உங்களுக்கு ஓகேங்களா, 6 2 மார்க் எழுதியிருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி 2 மார்க் பாருங்கள், கம்பல்சரி 2 மார்க் எழுதிங்களே சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ 6 2 மார்க்னா 12 மார்க் ஆச்சு இங்கே, அங்கே 14 மார்க் ஆச்சு இங்கே உங்களுக்கு, எத்தனை மார்க் ஆச்சு, 28 மார்க் ஆச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்து 3 மார்க் பக்கம் வரலாம். ஸோ 5 மார்க்ஸ் பாருங்கள், சாரி 3 மார்க்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் பாருங்கள். ஸோ 5 மார்க் வேணால் சொன்ன மாதிரியே 2 5 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, 29 30 ரெண்டுமே எழுதிருப்பீங்க, 10 மார்க் சொலையாக வாங்கிருக்கலாம் கண்டிப்பாக. இது நான் சொன்னேன் லாஸ்ட் மினிட்ல சொன்ன தெரியுமா, பிடிஎஃப் அதை படிச்சதாலே கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். 29 30 2 மார்க் ஆச்சு, 10 மார்க் ஆச்சு இங்கே, 10 மார்க் ஆச்சு. அப்புறம் இது எந்த டைம் சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ 1+5+5+5+ கேட்டோம் சொல்லியுமா, அதே போல் அது வந்து ஒன்று கேட்டிருக்காங்கப்பா. சீரிஸு 3 5 மார்க் ஆச்சு, 15 மார்க் ஓகேவா, லட்டு மாதிரி எடுத்துருக்கலாம் 15 மார்க். அடுத்து பாருங்கள் இன்னொரு 5 மார்க்ஸு. ஸோ 4 5 மார்க் ஆச்சு, அவ்வளோ ஃபஸ்ட்டு 5 5 மார்க்ஸ்லேயே 4 5 மார்க்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர்ல இருந்தே கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக டல்லஸ் ஆவரேஜ் டாப்பர்ஸ் எல்லாருமே எழுதிருக்கலாம். ஸோ 4 5 மார்க் ஆச்சு, 20 மார்க் ஆச்சு லட்டு மாதிரி. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பித்தகரஸ் தீரம் கேட்கலைங்க, ஆங்கிள் பைசெக்டர் தீரம் கேட்டிருக்காங்க. நான் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஒரு 6 கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். 1 பித்தகரஸ் தீரம் கேட்டிருந்தாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைசெக்டர் ஆங்கிள் பைசெக்டர் தீரம், இது 2 தீரம் தான் மாற்றி மாற்றி கேட்டுருந்தாங்க. அதை நீங்கள் படிச்சாலே போதும் கண்டிப்பாக இது ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ 5 5 மார்க் ஆச்சு ஓகேங்களா. ஸோ பாருங்கள் 33 34 பாருங்கள், 5 5 மார்க் ஆச்சு உங்களுக்கு ஓகேங்களா. அடுத்து 36 பாருங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ 34 35 பாருங்கள், குவாலிட்டரில் இது எழுதியிருப்பீங்க. ஸோ டிக்னாமெட்ரி ஈஸியான சம்ஸ் தான் இது, ரொம்ப டஃப்லாம் இல்லை. 5 5 மார்க் ஆச்சா, இன்னும் ப்ராபர்ட்டி இருக்குது, ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ 38 எழுதுனீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் ஈஸி தான். ஸோ 40 பாருங்கள், 40 உங்களுக்கான ப்ராபர்ட்டி தானே, இல்லை 11th சாப்டர் 40 ஈஸியாக எழுதியிருப்பீங்க இதுவும். ஸோ 6 5 மார்க் ஆச்சா,
அடுத்து 41 பாருங்க, ப்ராபபிலிட்டி 7.5 மார்க்கு. ஸோ நீங்கள் எல்லா சாப்பிட்லாம் கவர் பண்ண தேவை அவசியமே இல்லை. நான் சொன்னதெல்லாம் பண்ணி கண்டிப்பாக படிச்சிருந்தாலே ஈஸியாக 70 எடுத்துடலாம்ப்பா. ஒன்றுமே படிக்கும் கூட எடுத்துல, ஒரு நாளாக படித்தாலும் எடுத்துக்கலாம்ப்பா. அந்தளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதோட கஷ்டமாக ஈஸியாக கேட்கவே மாட்டாங்க கொஸ்டின் பேப்பர், அவ்வளோ ஈஸியாக இருக்குது கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ கிரேஸ் மார்க்ஸ்லாம் இதுக்கெலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு நைட் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? 7 மணிக்கு ஷார்ப்பாக கிரேஸ் மார்க்ஸ் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கிராஃப் சொன்னால் நான் காட்டவே தேவையில்ல, ரொம்ப ஈஸி. ஸோ எழுதிருப்பீங்களா? கரெக்டாக. ஓகேப்பா. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போட்ட வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நைட் நம்ம வீடியோ போட்டிருந்தோம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸாம் எப்படி எழுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர்க்கு வீடியோ சாரி கிரேஸ் மாஸ் வீடியோ உங்களுக்கு மீண்டும் வந்து சந்திக்கிறேன். சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் ஒரு வீடியோ ஈவினிங் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே சார், கூட வீடியோ என் பண்ணிக்கலாம்ப்பா. பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.